எல்லா புகழும் இறைவனுக்கே. தாயிப் நகரத்தில் ரசூல்லா வந்து சோகத்தோடு அமர்ந்திருந்த இடம் என்று இந்த இடத்தை காண்பித்தார்கள். மிகுந்த சிரமப்பட்டு கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டு இந்த இடத்திலிருந்து இந்த பதிவை செய்ய நான் முயற்சி செய்கிறேன். வல்ல ரஹ்மான் கண்ணீரை தாண்டி இந்த பதிவை செய்வதற்கு வலிமையை தர வேண்டும். ரசூலுல்லாவின் மீது, அவங்களுடைய தியாக வாழ்க்கையின் மீது அளப்பரிய பற்று வச்சுட்டதுனால அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற வரலாற்றை அந்த இடத்துக்கே வந்து பதிவு பண்ணும்போது நம்மால் துன்பத் துயரத்தை தாங்க முடியல. ரசூலுல்லாவுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்த அவர்களுடைய சிறிய தந்தை இறந்த பிறகு நம்முடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் தாயிப் நகரத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏகத்துவ செய்தியை எடுத்துக்கொண்டு ஏந்தி கொண்டு எவ்வளவு மலைகள் தாண்டி மக்கால இருந்து கிட்டத்தட்ட பயணம் பண்ணி வர்றதுக்கே 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ரசூலுல்லா அந்த காலத்துல எப்படி எந்த வாகனத்தில் பயணப்பட்டு வந்திருப்பார்கள், எவ்வளவு கடினப்பட்டு வந்திருப்பார்கள் அப்படின்னு தெரியல. ரசூலுல்லா இங்க வர்றாங்க, வந்து தன்னுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட ஏகத்துவ செய்தியை இறை செய்தியை ஏற்றி வைக்கிறார்கள். அப்படி ஏற்றி வைக்கும் போது கேக்குறாங்க, ரொம்ப கடுமையான சொல்லால ஏசுறாங்க, ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. என்னது, அல்லாஹ்வின் இறை தூதுவர் நீயா? நீ மட்டும் அல்லாஹ்வின் இறை தூதர்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் காபத்துல்லாவுடைய திரையை கிழிச்சிருவேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு உறவினர். இன்னொரு உறவினர் சொல்றாங்க, ஏன் அல்லாஹ்வுக்கு உன்னை விட்டா வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு இன்னொரு உறவினர் சொல்றாங்க. இந்த கடினங்களை எல்லாம் தாங்கி கேட்கிற போது ஆமா, இறைவனின் திருப்பெயரால் சொல்லிட்டு தான் நான் இந்த திராட்சைகளை சாப்பிடுகிறேன் அப்படின்னு ஏகத்துவ செய்தியை எடுத்து வைக்கிறார்கள். அப்படிங்கிற செய்தியை ஏற்றி வைக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய நபிமார்களின் முன்னோர்களை பற்றிய யூனுஸ் நபியை பற்றிய செய்திகளை ஏற்றி வைக்கும் போது உங்களுக்கு எப்படி யூனுஸ் நபியை பற்றி தெரிந்தது என்று கேட்கிறார்கள். முன்னோர்கள் என்ற செய்தியை ரசூலுல்லா சொல்லும் போது அந்த திராட்சை தோட்டத்தில் இருந்த பணியாளர் கை கால்கள்னு ரசூலுல்லாவினுடைய அத்தனை இடங்கள்லயும் ஊத்துறாங்க. அப்படி இருக்கும் போது அந்த முதலாளி கேக்குறாங்க, இதெல்லாம் செய்யறியே, இதெல்லாம் உனக்கு அசிங்கமாக இல்லையான்னு கேட்கும் போது, இல்லை, இந்த உலகத்தில் இவரை விட சிறந்த மனிதர் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த நிறைய திராட்சை தோட்டத்தினுடைய ஏழைகள் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதை பார்த்துட்டு இப்படியே விட்டா இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த குழந்தைகளை அங்க இருந்தவங்க பல பேர கையில கல்ல கொடுத்து அல்லால் அடித்து ரசூலுல்லாவை அங்கிருந்து துரத்துகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. கல்லால் அடித்து உடல் முழுத ரத்தம் சிந்தி ரொம்ப கடினப்பட்டு ரசூலுல்லாவினுடைய இந்த வாழ்க்கையை யோசிக்கும் போது பைத்தியம்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருனா எவ்வளவு மோசமாக ஏச முடியுமோ அவ்வளவும் பேசியிருக்காங்க. கல்லால் அடிச்சிருக்காங்க, உடலெல்லாம் இரத்த காயங்களோடு இந்த இடத்தில் இந்த கல்லில் வந்து அமர்ந்தார்கள் என்று இங்க இருக்கிறவர்கள் குறிப்பு சொல்லுகிறார்கள். ரசூலுல்லா அப்படி வந்து ரொம்ப சோகமான முகத்தோடு இங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னு சொல்றாங்க. இன்றைக்கு நம்ம இதை முகர்ந்து பார்க்கும் போதும் அவ்வளவு நறுமணமான வாசனை வருது. ரசூலுல்லாவினுடைய வியர்வை கூட கஸ்தூரி மணம் கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறார்களே. அல்லாஹ், என்றைக்கு எங்கள் ரசூலை நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை தவிர்க்க முடியாமல் இந்த இடத்துல கண்ணீரை கட்டுப்படுத்தி எப்படிதான் பேச முடியுது. அப்ப மலக்குகள் கேக்குறாங்க, அல்லாஹ் இந்த கவலையை இந்த சோகத்தை பார்த்து அல்லாஹ் கவலைப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மலக்குகள் கேட்டாங்களாம், ரசூலுல்லா நீங்க சொல்லுங்க, இந்த 2 மலைகளுக்கும் நடுவுல வச்சு இந்த ஊரை வந்து நசுக்கி தள்ளிடுவோம் அப்படின்னு மலக்குகள் கேட்டாங்களாம். அப்ப ரசூலுல்லா சொன்னாங்களாம், இல்லை, பாவிகள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டுமாக. இந்த சந்ததியினர் இல்லை என்றாலும் இவர்களுடைய அடுத்த சந்ததியினர் இஸ்லாத்தை ஏற்று வளர்க்க கூடும் அப்படின்னு ரசூலுல்லா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த தாயிப் நகரத்துக்குள்ள வரும்போது எத்தனை பள்ளிவாசல்கள், எத்தனை பாதத்துகள்,
எத்தனை 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 ரசுல்லாவினுடைய ஃபாலோயர்ஸ் எவ்வளவு பெரிய கூட்டம் தாயிப் நகரம் முழுவதுமாக ரசுல்லாவினுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் 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 படிப்பினைகளாக இருக்கு. இன்னைக்கு நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கோம், இவ்வேளை தொழுகை செய்யறோம், நம்ம ஒரு நாள் மரணிப்போம், நிறைய நல்ல அமல்கள் செய்து அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெற்று ரசுல்லாவினுடைய உம்மத் என்ற காரணத்தினாலேயே நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மேலான சுவனத்தில் ரசுல்லாவோடு வாழ்கிற பாக்கியத்தை கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்காக ரசுல்லா தாங்கிய துன்பங்கள், வாங்கிய அடிகள், எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த காயங்கள்லாம், தாயிப் நகரத்தில் வாங்கிய அந்த காயங்களினுடைய தழும்புகள் என்றெல்லாம் செய்திகளை படித்திருக்கிறோமே, அந்த இடம் ரசுல்லா வந்து கலங்கிய இந்த இடத்திலிருந்து நான் துவா கேட்கிறேன், யா அல்லாஹ், நாங்களும் இன்றைக்கு எத்தனையோ புறக்கணிப்புகளுக்கு நடுவில், எத்தனையோ வழிகளுக்கு நடுவில், எத்தனையோ கல்லடிகளுக்கு நடுவில், எத்தனையோ வீடுகள் இடிக்கப்பட்ட இடத்தில் இருந்துதான் இங்கே வந்திருக்கிறோம். ரசூல்லா வந்து அழுது துவா கேட்ட இந்த இடத்திலிருந்து துவாக்கள் கேட்கிறோம். எங்கள் கரங்களை நீ வலிமைப்படுத்தி தருவாயாக, ரசூல்லாவினுடைய உம்மத்துக்களின் கரங்களை வலிமைப்படுத்தி தருவாயாக, அவர்களெல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு மேலான மார்க்கத்தை ஏற்றி வைக்கிற, ஈமானை வலிமைப்படுத்திக் கொள்ளுகிற எங்கள் கரங்களின் வலிமையை நீ ஏற்படுத்தி தருவாயாக. அல்லாஹ், எங்கள் ரசூல்லாவினுடைய உம்மத்துக்கள் நிச்சயமாக ஈமானை பலப்படுத்தி இதயத்தை விசாலப்படுத்திக் கொண்டு அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெற வேண்டும், அதற்கு உன் பாக்கியத்தை தர வேண்டும். இந்த ரமலான் கடைசி பத்தில் கேட்கிற ரசுல்லாவின் வேதனை நிறைந்த துபாக்கள் கபூலாகிய இந்த இடத்திலிருந்து கேட்கிறோம், எங்கள் நாட்டின் இஸ்லாமியர்களின் கரங்களை வலிமைப்படுத்தி தருவாயாகிறோம் யா அல்லாஹ். அமீன், அமீன் யா ரபில் ஆலமீன்.